நக்கிரன் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுபாஷ் அடிக்கிற காற்றுக்கு பெட்ரோலும் வேணாம் வண்டியும் வேணாம் ரோட்டுக்கு வந்து நின்னா காத்தையும் நம்மளை ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து விட்டுரும்புல அந்த அளவுக்கு காற்று அடிச்சிட்டு இருக்கு சமீப காலமாகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வரதுனால புயல் அடிக்கிறது காற்று அடிக்கிறதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பல இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு பல டேமும் சொல்கிறாங்க அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலைன்றாங்க காற்றழுத்த மண்டலன்றாங்க புயல் சின்னன்றாங்க இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன எந்த அளவை வச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சென்னைக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதை நேற்று வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொன்னாங்க காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவான இது தான் இன்றைக்கி மண்டலமாக உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கா காற்றழுத்த தாழ்வு நிலைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடற்பரப்பில் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை இருக்கும்போது அது ரொம்ப நேரமாக இருந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நீர் நீராவியாக ஆகி மேலே போகும்போது அங்கே காற்றினுடைய வெற்றிடம் உருவாகுது எப்பவுமே காற்று எங்கே காற்று குறைவாக இருக்கோ அங்கே அதிகமாக காற்றழுத்தம் இருக்கிற பகுதியுடைய காற்று போய் நிறைக்கிற வேலையை தான் செய்யும் அந்த மாதிரி கடல் பரப்பில் இருக்கக்கூடிய நீர் நீராவிய போகும்போது அங்கே ஏற்படக்கூடிய காற்று வெற்றிடத்தை இன்னொரு அதிகமாக அழுத்தம் இருக்கக்கூடிய காற்று வந்து நிறைக்கும் போது அது மலை துளிகளாக மாறி மேலே போய் மேகங்கள் வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி பல பகுதிகளுக்கு போய் மழையாகவும் பொழியுது அது அதிக கனமழையாக பெய்யுது இப்படி தான் காற்றழுத்த தாழ்நிலை அப்படின்றது கடல் மட்டத்தில் உருவாகுது இந்த காற்றழுத்த தாழ்நிலையுடைய வேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா முப்பத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுறது தான் காற்றழுத்த தாழ்வு நிலையாக வரையறுக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மண்டலமாக மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் காற்றழுத்த மண்டலம் அப்படின்றது காற்றழுத்த நிலை முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வீசுதா இந்த முப்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறமா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஆரம்பித்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வேகத்தில் காற்று வீசுச்சுன்னு சொன்னால் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்படி ஆகும்போது அதிகமான கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதிகமான காற்றும் வந்து வீசிக்கிட்டு இருக்கும் இப் இப்படி தான் வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமை அதிக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஸ்ரீஹரிகோட்டா காரைக்கால் பகுதி வழியா கரையை கடக்கும் அப்படின்றத நேத்து வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஆனா காலையில பெரிய சாக்கா இல்ல இல்ல அது மாறிடுச்சு அது மாறி மாமல்லபுரம் வழியா கரையை கடக்க போகுது அப்படின்றத வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி தசமாறுச்சோ அந்த மாதிரி புயலா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்ப புயலா மாறினா எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசக்கூடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வேகத்துல வீசினா காற்றழுத்த தாழ்மண்டலம் சொன்ன அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்னு இருக்கு அதுதான் அதிக ஆற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஐம்பத்தி ரெண்டு ஆரம்பிச்சு ஆரம்பித்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிச்சு அப்படின்னு சொன்னால் அது அதிகாற்றழுத்த தாழ்வு மண்டலமா வரையறுக்கப்படுது அதுக்கு மேலே அறுபத்ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு வீசினாலும் அது புயலாக அறிவிக்கப்படுது அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட வேகம் வரைக்கும் வீசினா அது நார்மல் புயலாகும் அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா புயல்களுக்கும் அதிவேக புயல் கன புயல் அப்படின்ட்டு பல பெயர்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி சென்னை பக்கத்தில் நூற்றி இருபது கிலோமீட்டரில் மையம் கொண்டிருக்கக்கூடிய அதிவேக காற்றழுத்த தாழ்வு மண்டலம்

அப்படின்றதையும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க எல்லாராலையும் அறியப்படக்கூடிய தமிழ்நாடு வெதர்மேன் ட்விட்டர் காலையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கார் இப்போ இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்த மாதிரி தெரியுது அதனால இனிமே நமக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சில இடங்கள்ல மழை விட்டு விட்டு பெய்யும் ஆனா சாயங்காலம் அதுவும் மொத்தமா இந்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அது வரைக்கும் கடல் காத்து வீச்சதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு குறிப்பா வானிலை ஆய்வாளர்களோ சில தனியார் வானிலை மையங்களோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் கரையை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடக்கும் போது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அதனால் மக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வராமல் பத்திரமா வீட்டில் இருங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க எனவே கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துட்டு பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு நக்கீரன் சர்பா கேட்டுக்கிறோம் நன்றி